இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கோளைய பத்திய கதை. கோளைனா ஏதோ சாதாரண நினைச்சிர வேண்டாம். அப்படிதான் இந்த படத்துல நிறைய பேர் இவரை ரொம்ப சாதாரணமா அட போட்டாங்க. ஆனா படத்தோட கடைசில பார்த்தா அந்த கோளை வந்தாதான் நாங்க போருக்கே போவோம் அப்படினு சொல்லி ஒரு ராணுவமே அந்த கோளை வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்படி அந்த கோளை என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்ப மட்டும் அவன் வீரமா ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்னு கேட்டா இல்லங்க. அப்பயும் அவன் அதே கோளைத்தனத்தோட தான் இருக்கான். ஆனா அவனுக்காக ஒரு ராணுவமே ஏன் காத்திருக்கணும்? அவன் வந்த பின்னாடிதான் அவங்களும் போருக்கு போறாங்க. ஏன் அப்படிங்கறத இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படம் பார்க்கலனா இழப்பு உங்களுக்கு தான். அந்த லெவலுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரு பசங்களை தடுப்பாரு அப்படின்னு பார்த்தா ஹாயா உட்காந்துக்கிட்டு செம போதையில பசங்க போற சண்டையை என்ஜாய் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் கோமா கீழே கிடந்த ஒரு செங்க கட்டியை எடுத்து அப்படியே ஒரே அடிங்க. அதை பார்த்ததும் அம்மா பதறி போயிட்டு ஓடி வராங்க. அப்பனா அதுக்கப்புறம் தான் பதறான். அந்த செங்கலை வச்சு அடிச்சா பாத்தீங்களா, அவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. செங்கல்ல அடி வாங்கினா பாத்தீங்களா, அவன் நம்ம ஹீரோட அண்ணன். அடிச்ச அடியில அவன் உசுரோட இருக்கானா செத்து போயிட்டானா அப்படின்னு கூட தெரியலங்க. இவனுக்கு ரொம்ப பயமாய் போச்சு. தலையில சரியான அடி, ஒரு செகண்ட் ஆடி போறான். அப்படியே பயத்திலேயே அந்த ஆண்டவரை வேண்டிக்கிறான், இவனுக்கு எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க, இதுக்கப்புறம் நானே எந்த வன்முறையும் கையில் எடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஆண்டவர் கிட்ட சத்தியம் பண்றான். எந்த உசுரையும் நான் கொல்ல மாட்டேன், இது சத்தியம், எங்க அண்ணனை மட்டும் காப்பாத்தி கொடுத்துருங்க அப்படின்னு அந்த ஆண்டவரை வேண்டிக்கிறான். அதே சமயம் அப்பன் கோவத்தோட பெல்ட் எடுத்துட்டு வருவாரு. வேண்டாம் விடுங்க, முதல் நம்ம குழந்தைய பாப்போம் அப்படின்னு அம்மா சொல்ல அதுக்கப்புறம் தான் அடிக்காம விடுறாரு. இந்த பெல்ட் அடி வாங்குறதெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே சகஜம், சாதாரண விஷயம். நல்ல வேலைங்க, அவன் வேண்டிக்கிட்ட மாதிரியே அவனுக்கு எதுவும் ஆகல. ஆனா நைட் ஆச்சுனாலே சரக்கு அடிச்சு விட்டு பொண்டாட்டி கூட சண்டைக்கு போறது, பொண்டாட்டி அடிக்கிறது இப்படிதான் போவாங்க. அதனாலயே இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அதான் உசுரோட வந்துட்டா இல்லையா, அவனும் சேர்ந்துட்டு தான் சொல்றேன், அப்பனை கண்டாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்ல இவனும் நம்ம ஹீரோவும் ஆமா அவனை கண்டாலே பிடிக்க மாட்டேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் வெளியே வந்து தன்னோட அம்மாவுக்கு ஆறுதலா பேசுவாப்ல. அப்படியே சில நாட்கள் போகுது. நம்ம ஹீரோ வளர்ந்து ஒரு டீனேஜ் பையனா இருக்கான். சர்ச்சில் ஏதோ சேவைக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே சமயம் வெளியே ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் ஆன அந்த பையனை காப்பாத்துறதுக்காக அடிபட்ட இடத்துல பெல்ட்டை வச்சு நல்லா இறுக்கி ரத்தப்போக்கு ஏற்படாம காப்பாத்துறான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அவனே தூக்கிட்டு போறான். ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் டாக்டர் பார்த்துட்டு பெல்ட்டை மாட்டி விட்டது யாரு, நல்ல வேலை பண்ணீங்க, இவனை காப்பாத்துறதா இருந்தா ஒருவேளை இவன் உசுரோட வந்தா அது உங்க புண்ணியத்தில தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போறாங்க. சுத்தி இருக்கிற எல்லாரையும் பாக்குறான். நிறைய டாக்டர்ஸ் நர்ஸ் இதெல்லாம் பார்த்து அவனுக்கு இந்த மருத்துவத்தின் மேல கொஞ்சம் ஆர்வம் வருது. மெடிக்கல் சைடு ஏதாவது படிக்கலாமான்னு யோசிக்கிறான். அதுலயும் குறிப்பா ஒரு நர்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்கள கண்டதும் நம்ம ஹீரோவுக்கு காதலாய் போயிடுது. அவங்க கிட்டே போய் சொல்லி விடுவான், என்ன வேணும் அப்படின்னு கேட்டா பெல்ட்ங்கிற பெல்ட் தான் நாங்க இங்க விக்கிறது இல்லையே அப்படின்னு அந்தம்மா. இல்ல இல்ல, ஆக்சிடென்ட் ஆச்சு, அவரோட காலில் அடிபட்டது, ரத்தப்போக்கு ஏற்படாம இருக்கிறக்கா நான் பெல்ட்டை மாட்டிருந்தேன்னு சொல்ல. அப்படியா, அந்த பெல்ட் எல்லாம் என்னால கொடுக்க முடியாது, டாக்டர் போய் கேளு அப்படிங்கிறாங்க. இவங்க எல்லாம் சொல்லி விடுறான், போயா அப்படின்னு சொன்ன பின்னாடி தான் அங்க போறான். மறுபடியும் அந்த அம்மா கிட்ட ஏதாவது பேசணும், நசமா கிட்ட பேசணும்னு யோசிக்கிறான். ரத்தம் எடுப்பீங்களா, நான் வேணா ரத்தம் கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி வந்து உட்கார்றா. சரி ரத்தம் கிடைக்குதுன்னு அவங்களும் பேசிக்கிட்டே ரத்தத்தை எடுத்துறாங்க. அதுக்கு அடுத்த நாளும் அவங்கள பாக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமா போறான். என்ன ஏன் வந்திருக்க அப்படின்னு கேட்டா, ரத்தம் கொடுக்கணும், நேத்தான கொடுத்த அண்ணன், அதுக்குள்ள மறுபடியும் ரத்தமா அப்படின்னு கேட்க, உங்களுக்காக என் ரத்தம் இல்ல எதை வேணாலும் கொடுப்பேன் அப்படிங்கிற அவன். அப்படியா, அதெல்லாம் வேண்டாம், சரி வா நைட்டு படத்துக்கு போலாமா அப்படின்னு கூப்பிட்டு சரினு படத்துக்கு போறாங்க. ஜாலியா நல்லபடியா பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ படத்தை பார்க்காம அவளையே பாத்துக்கிட்டு இருக்கான். என்னையா படத்தை பாரியா அப்படின்னு, படத்தை விட உன்ன பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குன்னா அநியாயத்துக்கு பேசுறாங்க காதல்ல. அப்புறம் ஒரு வழியா படம் முடிஞ்சிருச்சு, தியேட்டர் விட்டு வெளியே வராங்க. பேசிட்டே வரும்போது என்ன நினைச்சான் தெரியல, நம்ம பைபிள்ல டப்னு ஹீரோயினுக்கு லிப்ட் லிப் ஒரு முத்தத்தை கொடுத்துறான். அவங்களும் மதுலுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. பட் லைட்டா தள்ளி விட்டுட்டு திடீர்னு ஒரு ஷாக்கா கொடுத்துட்டா இல்லையா, அதனால டப்னு அரைஞ்சிடறாங்க. அரைஞ்சிட்டு ஐயோ அரைஞ்சிட்டமேன்னு வருத்தமும் படுறாங்க. அப்புறம் ஓடி போயிடுறாங்க. என்னடா அது, ஓடி போய் நின்னுக்கிட்டு என்ன கூட வரையா இல்லையா அப்படின்னு கூப்பிடவும் செய்யறா. ஹீரோக்கு பயங்கர குழப்பம், அடிக்கவும் செய்யறா, மறுபடியும் கூப்பிடுறாளே அப்படின்னு அதிசயப்படுறா. அப்புறம் அன்னைக்கு நைட் வீட்டுல எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அண்ணங்கார வரா, மிலிட்டரி யூனிஃபார்ம்ல வரா. என்னடா அப்படின்னு கேட்டா, இவங்க கிட்ட யார்ட்டுமே சொல்லாம மிலிட்டரியில சேர்றதுக்கு பேர் கொடுத்துருந்தான் போல மிலிட்டரியில சேர்த்துக்கிட்டாங்களா. அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா போர் நடக்கிற காலகட்டம், பெரிய லெவல்ல இன்டர்வியூ பெருசா போட்டி எல்லாம் வச்சு தேர்ந்தெடுக்க மாட்டாங்க, ஆல்மோஸ்ட் வர எல்லாருமே எடுத்துப்பாங்க. ஆனா அப்பா இதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிறார். ஏன்னா ஒரு காலத்துல இந்த அப்பாவுமே மிலிட்டரியில வேலை பார்த்தவர் தான். இதுக்கு முன்னாடியும் ஒரு போரை பார்த்திருக்காரு. அந்த போர்ல தனக்கு ரொம்பவே வேண்டப்பட்ட நண்பர்கள் நிறைய பேரை இழந்திருக்காரு. ஆனா இவர் மட்டும் சாகாம உசுரோட வந்துட்டாரு. ஆனா ஏன்டா உசுரோட வந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா தனக்கு சொந்தமான நிறைய சொந்தங்களையும் நண்பர்களையும் அவர் அந்த போர்ல பலி கொடுத்துட்டாரு. அதனால அவங்கள நினைச்சு நினைச்சு சிகரெட் அடிச்சு தண்ணி அடிச்சு குடிக்க அடிமையாகி இப்படி குடும்பம் நடத்துறதுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காரு. அதனால அவரு மிலிட்டரி போறதையே சுத்தமா வெறுக்கிறாரு. அண்ணன் சொல்ற பேச்ச கேட்கல. அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஹீரோயின ஒரு இடத்துக்கு வர சொல்லி அவளை கூட்டு போறான். அங்க வச்சு உனக்கு முத்தம் கொடுத்துக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறேன். ஆமா இப்படி கேட்டுட்டு தான் முத்தம் கொடுக்கணும், சொல்லாம கொல்லாம திடீர்னு முத்தம் கொடுத்தேன்னா அறதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முத்தம் கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் காதலிச்சாச்சு. அடுத்து எப்ப கல்யாணம் அவங்க டிசைட் பண்ணணும் அவ்வளவுதான் மேட்டர். அப்புறம் ஒரு நாள் கார்ல உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து, எனக்கு மிலிட்டரியில சேரணும்னு ஆசையா இருக்கு, ஆனா கொலை
சேரிறதுக்காக இல்ல மருத்துவம் கத்துக்கணும் மிலிட்டரியில இருக்கிற எல்லா பேருக்கும் நான் மருத்துவம் செய்யணும்னு ஆசைப்படுறேன் உன்ன மாதிரியே நானும் மெடிக்கல் வந்தா நல்லா இருக்கும்ல என்ன சொல்ல வர அப்படினு கேக்க போறதான் போற என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ஒரு வார்த்தை கேட்டு போக மாட்டேயா அப்படினு அவங்க கேக்குறாங்க ஐயோ ஆ தாராளம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படினு அதுக்கு அப்புறம் தான் கேக்குறாங்க அவங்களும் ஆமாங்கறாங்க மறுபடியும் முத்தத்தை கொடுத்துக்கறாங்க அடுத்து இவன் ட்ரெய்னிங்க்கு போறான்ல ட்ரெய்னிங் முடிஞ்சு வந்ததும் மொதோ லீவுலயே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படினு டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஹீரோவை அனுப்புறாங்க ஹீரோ இப்ப அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி நான் மிலிட்டரியில ஜாயின் பண்ண போறேன்னு சொல்றான் அப்பா ஆல்ரெடி தான் கூட போர்ல செத்து போன நண்பர்கள் எல்லாத்தையும் போச்சு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த கல்லறைகள் எல்லாத்தையும் காமிச்சு இதே மாதிரி ஒரு இடத்துல ஓம் பேரும் பொறிக்கப்படும் நீயும் சாவ வேண்டாண்டாம் அவனே அப்படிங்கிறாரு பட் பசங்க கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அந்த காலகட்டத்துல போருங்கிறதுனால வீட்டுக்கு வீடு இப்ப நம்ம என்ன கேட்டு இருக்கோம் உங்க வீட்டுல கொரோனா வந்துருச்சா எங்க வீட்லயும் கொரோனா வந்துருச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா அந்த மாதிரி அப்பெல்லாம் உங்க வீட்டுல எல்லா பசங்களும் மிலிட்டரியில போயிட்டாங்களா எங்க வீட்லயும் இப்ப ரெண்டு பேர் போறாங்க அப்படின்னு அசால்ட்டா பேசிட்டு இருப்பாங்க போகல அப்படின்னா அவன் ஆம்பளையே இல்லைன்ற ரேஞ்சுக்கு சுத்தி இருக்கிற ஆள்கள் பேசக்கூடிய லெவலுக்கு இருக்கும் அதனாலதான் போட்டி போட்டு எல்லா பேருமே ஆர்மிக்கு போறோம் போறோம்னு போய்கிட்டு இருக்காங்க அப்பா எக்கோட கெட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு தான் அனுப்புறாரு இவனும் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு ட்ரைனிங்காக போறான் பஸ்ல ஏற போறான் அதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அங்க வந்து கிளம்புறான் அப்படி கிளம்பும் போது அவங்க கிட்ட ஏதோ ஒரு சின்ன பைபிள கொடுக்குறாங்க எப்பவுமே நீ கையில வச்சுக்கோ அப்படின்றாங்க பைபிள ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஹீரோயினோட போட்டோவும் இருக்கு வண்டி கிளம்புது கேம்புக்குள்ள போகுது கேம்ப்ல நம்ம ஹீரோ அவனுக்கான பெட் என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தன் உடம்புல ஒட்டு துணி கூட போடாம ஹாயா தெரியவா ஜிம்பாடி எல்லாருக்கும் காமிச்சிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறான் அங்க இருக்கிற ஒன்னு ரெண்டு பேர் கூட நம்ம ஹீரோவும் நல்லபடியா பழகிக்கிறான் வச்சுக்கிறான் அங்க ரெண்டு பேரு கத்திய சும்மா கால பக்கத்துல ரெண்டு கவுட்டுக்கும் நடுவுல குத்தி குத்தி விளையாண்டு தெரியவாங்க அப்படி விளையாண்டுகிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒருத்தர் இவங்களோட சின்ன பாசன் நினைக்கிறேன் உள்ள என்ட்ராரு அதை பார்த்த பதட்டத்துல ஒருத்தவன் கத்திய விட அது இன்னொருத்தனோட கால குத்திக்கிட்டு நிக்குங்க அப்ப கூட பாசு உள்ள வந்துட்டாரு எல்லாரும் வரிசையா அப்படியே நிமிந்துகிட்டு நிப்பாங்க பாசு உள்ள வந்ததும் அந்த டிரெஸ் போடாத பையன் இருக்கா பாத்தீங்களா அவனும் அங்க டிரெஸ்ஸே போடாம நிமிந்துகிட்டு நிப்பான் அவனை பார்த்து ஏதாவது கேப்பாருன்னு பார்த்தா கண்டுக்கவே இல்லைங்க சுத்தி இருக்கிற மித்தாள்கிட்ட தான் பேசிட்டு இருப்பாப்ல ஒருத்தவன் பாக்குறதுக்கு அசிங்கமா இருப்பான் அவனை பிடிச்சி செம்ம கடாவை கடாவனு கடாவிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் அந்த டிரெஸ் இல்லாத பையன் பக்கத்துல வருவாப்ல பட் அப்பையும் கண்டுக்காம அவன் பக்கத்துல நிக்கிற கால கத்தியோட ஒருத்தன் நிப்பான் பாத்தீங்களா அவனை பார்த்து என்னடா கால கத்தி அப்படின்னு கேட்டா கத்தி குத்திருச்சுங்கிற யாரா குத்துனது அப்படின்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான் இப்ப சொல்றியா உள்ள இந்த கேம்ப விட்டே உன்னை வெட்டி விட்டுறவா அப்படின்னு கேட்க அப்பையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ அந்த கால குத்துனவ இருக்கான்ல அவனே வாண்டடா நான் தான் சார் தெரியாம பண்ணிட்டேன் சார் அப்படின்னு பேசுவான் சரி பொழைச்சு போன ரெண்டு வார்த்தை திட்டிட்டு விட்டுறாரு அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியே போய் ஃபார்ம்ல நில்லுங்கடான்னு சத்தம் போட பசங்களும் ஓடுவாங்க அதுலயும் குறிப்பா அந்த டிரெஸ் இல்லாத பையன் டிரெஸ் போட பாப்பான் இங்க பாரு நான் என்ன சொன்னேன் வெளியே போய் ஃபார்ம்ல நிக்க சொன்னேன் டிரெஸ் போட சொன்னா சொன்னதை செய் மேன் அப்படின்னு திட்ட அவனும் அப்படியே குடுகுடுன்னு வெளியே போறாங்க சேம் சேம் பப்பி சேமா அப்படியே நிக்கிறான் எல்லாருக்கிட்டையும் மிலிட்டரினா என்ன ஆர்மினா என்ன எப்படி நீங்க இருக்கணும் வைக்கணும் எல்லாத்தையுமே பேசுறாரு அப்புறம் மொதல் வேலையா மொதல் ட்ரைனிங் எப்படி தெரியுமா எப்படி ஒரு கயத்துல முடிச்சு போறது அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறாரு அதை பார்த்து இவங்களும் கத்துக்கிட்டு பண்றாங்க ஒன்னு ரெண்டு பேரும் ரொம்ப சொதப்ப அவங்கள திட்ட நல்லா பண்றாங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ பக்கம் வந்தா அவன் ஒரு முடிச்சு போட வேண்டிய இடத்துல ரெண்டு முடிச்சு போடுவான் ஏண்டா இன்னொரு முடிச்சும் போடுறா தாலி கட்டுறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு திட்டுறாப்ல அவரு அப்பயும் அவன் கெக்கப்புக்கன்னு சிரிக்கிறான் உன்னெல்லாம் எவன்டா வேலைக்கு சேத்தா அப்படின்னு திட்டுறாரு அதுக்கப்புறம் சரி அடுத்து ட்ரைனிங் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுறீங்க எவ்வளவு ஃபாஸ்டா ஏறிங்களா தாண்டி மொதல் ஆளா வந்து நிக்கிறான் சூப்பர்ல அடுத்து துப்பாக்கி பயிற்சி எப்படி சுடணும் அப்படிங்கறத சொல்லி எடுக்க போறாங்க ஆளாளுக்கு ஒரு கன் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே கன் எடுத்துக்கிறாங்க ஒரு கன் மட்டும் எம்டியா நிக்குது இது யாரு கண்ணடா ஏன்டா கன் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டா நம்ம ஹீரோ தாங்க நான் தான் சார் கண்ணை எடுக்க மாட்டேன் சார் அப்படிங்கிறான் எதுக்குடா கண் எடுக்க மாட்டேன்னு கேட்டா நான் ஒரு சுத்தமான கிறிஸ்துவன் பைபிள்ல கொலை செய்வது பாவம்னு போட்டிருக்கு நான் கொலை செய்ய மாட்டேன் துப்பாக்கி கத்தி இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான் இதையெல்லாம் கேட்டதுமே சின்ன பாசுக்கு சாக்கு என்னடா சொல்ற துப்பாக்கி எடுக்க மாட்டேன்றவன் எதுக்குடா ராணுவத்துல சேரணும் அப்படின்னு பேசினா அதெல்லாம் எடுக்க மாட்டேன்னு நிக்கிறான் நீ சரிப்பட்டு வர மாட்டேன் வா பெரிய பாஸ்ட கூட்டு போறேன்னு அடுத்த லெவல்ல இருக்கிற ஒரு அதிகாரிட்ட கூட்டு போறாப்ல அவர் என்ன ஏதுன்னு விசாரிச்சா அதை தான் சொல்றேன் நான் ஒரு சுத்தமான கிறிஸ்துவன் பைபிள்ல கொலை செய்வது பாவம்னு போட்டிருக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறான் அப்ப ஒண்ணு இல்ல நான் இந்த மாதிரி வேலை விட்டு போறேன்னு எழுதி கொடுத்துரு நீ வாட்டுக்கு போங்கிற இல்ல இல்ல நான் மிலிட்டரியில ஜாயின் பண்றதுக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் விண்ணப்பம் வாங்கும் போதே அங்க விசாரிச்சேன் மெடிக்கல் சைடுல தான் போகணும்னு ஆசைப்படுறேன் துப்பாக்கி எல்லாம் எடுக்க வேண்டியிருக்குமா கொலை செய்ய வேண்டியிருக்குமான்னு கேட்கும் போது அதெல்லாம் அவசியம் இல்ல நீங்க மெடிக்கல் சைடு மட்டும் வேலை பார்த்தா போதும்னு சொல்லி தான் எனக்கு ஃபார்ம் கொடுத்தாங்க என் சைடு ஒண்ணும் தப்பு இல்ல என் மதம் என்ன சொல்லி கொடுத்ததோ அதை நான் ஃபாலோ பண்றதுக்கு எனக்கு உரிமை உண்டு அப்படிங்கிறான் என்னப்பா இவ்வளவுதான் கண்டிஷனா இல்ல வேற ஏதாவது கண்டிஷன் இருக்கான்னு கேட்டா அப்புறம் சனி சனிக்கிழமை நான் எதுவும் வேலை செய்ய மாட்டேன் சனிக்கிழமை வேலை செய்ய கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு அப்படிங்கிறாப்ல இதெல்லாம் கேட்டதுமே அந்த பெரிய அதிகாரிக்கு பயங்கர ஷாக் எங்க இருந்தாண்டா நீங்க எல்லாம் வந்து சேர்றீங்கன்னு காண்டாரா அவரு தம்பி பைபிள் எல்லாம் தூக்கி அந்த பக்கத்துல வச்சிரு என்னோட டீம்ல இருக்கிற வரைக்கும் உன் உயர் அதிகாரியை சொல்றத நீ கேட்கணும் அதுதான் மிலிட்டரியில உன்னோட மொதல் கடமை அதை உன்னால செய்ய முடியாதுன்னா உன்னை என்னால போர்ல நம்பவும் முடியாது உன்னை பார்த்தா நார்மலான ஆள் மாதிரியும் தெரியல உன்னோட மனநிலையை செக் பண்றதுக்காக மன
நல்ல மருத்துவர்கிட்ட நீ போய் பார்க்கணும். அவர் ரிப்போர்ட் கொடுத்தாலும் அடுத்து உன நான் வச்சுப்பனா இல்லையான்னு தெரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டு இந்த டீம்ல இருக்கிற மெத்த ஆட்கள் எல்லாம் துப்பாக்கி வச்சு சுட்டு நல்லா பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இவன் மட்டும் அப்படியே நிப்பான். உடனே நம்ம சின்ன அதிகாரி இருக்காரு பாத்தீங்களா, அவரு டீம்ல இருக்கிற மெத்த ஆட்கள் எல்லாம் கிட்டையும் இதோ இவன் துப்பாக்கி கூட தொடமாட்டானா கேட்டா நான் ஒரு சுத்த கிறிஸ்துவன் அப்படிங்கிறான். சோ இவனை நம்பி இவன் பக்கத்துல இருந்து யாரும் போர் புரியாதீங்க, ஏன்னா அவன் அந்த இடத்துல எதிரிகளை சுடுவோமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பான். அதுக்குள்ள அவங்க போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பானுங்க. இவனை நம்பி எவனுமே போருக்கு போகாதீங்க அப்படின்னு திட்டாப்ல சின்ன அதிகாரி. இந்த மாதிரி ஆளு உங்க டீம்ல இருக்கணுமா, இந்த மாதிரி ஆளுக்கு நீங்க முத மரியாதை கொடுக்கணுமா, இவன் ஒரு கோலை அதனாலதான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு துப்பாக்கி எடுக்க மாட்டேன் அது இதுன்னு இருக்கான். ஒரு கோலைக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை கொடுத்து அனுப்புங்கடா அப்படின்னு சுத்தி இருக்க ஆட்களுக்கு சொல்ல சும்மாவே அவங்க செய்யு செய்வாங்க. இதுல உயரதிகாரி அப்படி சொல்லிட்டாப்ல அதனால வச்சு செய்ய போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரிதாங்க அன்னைக்கு நைட்டு அந்த திமிரு பிடிச்சவன் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அந்த பைபிள புடுங்கி சேட்டை செய்வான். பைபிளுக்குள்ள இருக்கிற ஹீரோயினோட போட்டோ எடுத்து அதையும் அசிங்கப்படுத்துவான், இவனையும் அசிங்கப்படுத்துவான், பைபிள தூக்கி வீசுவான். பைபிள தான் போட்டிருக்கு ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை காமின்னு. இந்த கணத்துல அரைஞ்சிட்டேன் எங்க இன்னொரு கணத்தை காமி, இல்ல கோவம் வருதா அடிக்க போறியா அடி பாப்போம் அப்படின்னு அப்பயும் நம்ம ஹீரோ அடிக்க மாட்டான். தயவு செய்து போட்டோவை கொடுத்துரு அப்படின்னு கேட்க போட்டோவை கீழே வீசிட்டு போவான். அதுக்கப்புறம் அந்த மனோதத்துவ டாக்டர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட போய் இவன் ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும், இவன் பைத்தியமா இல்ல நார்மலான மனுஷன் தானு செக் பண்ணணுமா. டாக்டரும் விசாரிக்கிறாரு, என்னடா தம்பி உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு விசாரிக்கும் போது பிரச்சனை அவனுக்கு இல்ல, அவன் ரொம்ப சின்சியரா பைபிள்ல போட்டிருக்கிற விஷயத்தை நம்புறான், ஒரு உண்மையான கிறிஸ்தவனா இருக்கணும்னு பாக்குறான். அதுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சு தப்பா தெரியலையே அப்படின்னு இந்த மனோதத்துவ டாக்டரும் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த உயிரதிகாரிட்ட போய் நீங்க என்ன சொன்னீங்க, அவனை எப்படியாவது இங்க இருந்து வெற்றி விட சொன்னீங்க, நானும் அவனை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அவன் மனதளவுல ரொம்பவே திடமாவும் தைரியமாவும் இருக்கான், அவங்கிட்ட எந்த ஒரு மனோதத்துவ ப்ராப்ளமும் இல்ல, அதனால அவன் ஃபிட் அப்படின்னு தான் நான் சர்டிபிகேட் கொடுத்துருக்கேன், என்னால அவனை இங்க இருந்து அனுப்ப முடியாது. அதை கேட்டதுமே உயரதிகாரியும் சின்ன அதிகாரியும் சேர்ந்து அடுத்து என்ன பண்ணலாம் யோசிக்கிறாங்க. நம்ம ஆளை கொண்டு போய் கக்கூச கழுவுற வேலையை கொடுக்குறாங்க. அப்புறம் திடீர்னு அவனோட பெட் கிட்ட எல்லாம் தூக்கி போட்டு அடிஞ்சு நாஸ்தி செய்வாங்க. டார்ச்சர்னா என்ன அப்படிங்கறத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்காங்க. நைட் ஆச்சுன்னா எல்லா பேரும் சேர்ந்து கோல 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 அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டு அடி 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 அடின்னு அடிப்பாங்க. கொஞ்சம் காட்டுத்தனமா தான் அடிச்சிடானுங்க. நல்ல வேலை அப்போ அங்க தூங்கிக்கிட்டு இருந்த யாரோ ஒருத்தர் அந்த திமிரு பிடிச்சு வந்தாங்க, அவன் தான் எந்திரிச்சு போடுங்கடா ஓடுங்கடா அப்படின்னு திட்டுறாங்க. நம்ம ஹீரோவை அவன் தான் காப்பாத்துறான். ஆக்சுவலா முஞ்சி எல்லாம் பாருங்க செம்ம அடி, ஏன்டா இன்னும் இருக்க உசுரை காப்பாத்திட்டு பேசாம ஓடி போட அப்படின்னு அந்த திமிரு பிடிச்சு சொல்லுவாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது, சின்ன அதிகாரி உள்ள வராரு. உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோவோட பெட் ஃபுல்லா ரத்தமா இருக்கும். எங்கடா அவன் அப்படின்னு கேட்டா பாத்ரூம்ல இருந்து வெளியே வருவாங்க, முகம் ஃபுல்லா ரத்தம், செம்ம அடி, கண்ணெல்லாம் அப்படியே ரத்தம் கலங்கி போய் நிக்கும். இதெல்லாம் பார்த்து ஏன்பா உனக்கு இவ்வளவு கஷ்டம், எங்களையும் கஷ்டப்படுத்தி நீயும் கஷ்டப்படுத்தி, பேசாம இங்க இருந்து போயிட அப்படின்னு சொல்ல அவன் போக மாட்டேங்கிறான், நான் இங்க தான் இருப்பேன், ஒரு ஆர்மி மேனா ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நான் அதைத்தான் பண்ண போறேன். சரி உன்னை அடிச்சது யாரு அவங்களையாவது சொல்லு, எல்லா பேருக்கும் நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல தன்னை அடிச்சவங்க யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறான். பாத்ரூம்ல இருந்து வலிக்கி விழுந்ததா சொல்றேன், பரவாயில்ல தான் கூட இருக்கிற டீமை காட்டி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறான் பாத்தீங்களா, நல்ல எண்ணம் தானே, இதை யாருமே எதிர்பார்க்கல. அடுத்து இவங்களோட டார்ச்சர் தொடருதுங்க. அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கு, எல்லா பேருக்கும் லீவ் கொடுக்கணும், லீவ் சாங்ஷன் லெட்டர் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. இந்த லெட்டர் வாங்கினாதான் வெளியே கேம்ப்ல இருந்து வெளியே விடுவானுங்க. அதை வாங்குறதுக்கு வந்தா லீவ் சாங்ஷன் பண்ணக்கூடிய அந்த அதிகாரி நம்ம ஹீரோக்கு மட்டும் லீவ் கிடையாதுங்கிறாரு. இவன் பதறா, ஐயோ எனக்கு கல்யாணம் சார், நாளைக்கு என்ன கல்யாணம் பண்றதுக்காக என் காதலி சர்ச்சில் வெயிட் பண்ணிட்டு இருப்பா சார் சொல்ல, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, ட்ரைனிங் முடிச்சவங்களை மட்டும்தான் வெளியில அனுப்பணும் அப்படின்னு எனக்கு உத்தரவு, நீ இன்னும் அந்த துப்பாக்கி பயிற்சியில தேர்ச்சி பெறலையாமே அப்படின்னா உன்னை அனுப்ப முடியாது தம்பி, போ துப்பாக்கி பயிற்சியில தேர்ச்சி பெற்றுட்டு வா, நான் உன்னை வெளியே அனுப்புறேங்கிறாரு. துப்பாக்கியை தொடவைக்க பாக்குறானுங்க. ஆனாலும் நம்ம ஹீரோ அப்பையும் வைராக்கியமா தொடமாட்டேன் தான் நிக்கிறான், அப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, உன் கல்யாணம் கேன்சல் அப்படிங்கிறாரு. எல்லா அதிகாரிகளும் இங்கதான் இருக்காங்க, நம்ம ஹீரோவை வச்சு செய்யறாங்க. அந்த பக்கம் கல்யாணத்துக்காக காத்து கிடந்த நம்ம ஹீரோயினும் பாதிரியார் சொல்லி கல்யாணம் ஆக வாய்ப்பு இல்லமா கிளம்புமா அப்படின்னு சொல்ற வரைக்கும் அவங்களும் காத்து கிடந்து வெக்ஸ் ஆகி போய் வெளியே போறாங்க. கூட்டம் கூடி எல்லாமே வேஸ்டா போச்சுங்க. இந்த பக்கம் மூணு உயரதிகாரிகள் சொல்றோம், எங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிற, நாங்க கொடுக்கற கட்டளையை ஏத்துக்க மாட்டேங்கிறேன்னா நீ எதுக்குடா மிலிட்டரியில இருக்க, சொன்னதை செய்யலைன்னா அங்க என்ன வேணா தண்டனை கொடுக்கலாம், அதுலயும் குறிப்பா ஜெயில போற மாதிரி இங்க ஒரு ரூம்ல அவங்க எவ்வளவு நாள் வேணாலும் அடைச்சு வைக்கலாம், அந்த மாதிரி இவனை அடைச்சு வைக்கிறாங்க. என்ன குத்தத்துக்குன்னா உயரதிகாரிகள் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான்ற ஒரு குத்தத்தை சொல்லி தூக்கி ஜெயில் மாதிரி உள்ள போட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ தன்னையே இழந்துகிட்டு இருக்கான், பைத்தியம் பிடிச்ச மாதிரி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். உயரதிகாரி வராரு, வந்து இவனை பார்த்து ஏன்டா தம்பி இப்படி கஷ்டப்படுற, இன்னும் ஒண்ணு கெட்டு போல, இந்த பைபிள் லொட்டு லொசுக்கு இதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு துப்பாக்கிய சும்மா கையில எடுத்துட்டு போதும் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அப்பயும் அவன் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப பேசாம வெளியே போயிடுறா, ரிசைன் பண்ணிட்டு போயிடுறா, ஏன்டா எங்க தாலி இருக்கிறான்னு கேக்குறான். அப்பயும் ஒத்துக்கல, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிற, அட்லீஸ்ட் இவங்க சொன்னாலாவது கேக்குறான்னு பாப்போம் அப்படின்ட்டு போறாரு. உள்ள ஒரு லேடி அனுப்புறாரு, உள்ள வரது வேற யாரும் இல்ல சாட்சாத் நம்ம ஹீரோயின் தான். அவங்கள பார்த்ததுமே கட்டி பிடிச்சு கதறாங்க, அவங்களும் கண்ணு ஃபுல்லா கண்ணீரா கலங்கி நிக்குது. நான் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேன், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசாம நீ வெளியே வந்துற அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல இங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய சத்திய சோதனை நடந்துகிட்டு இருக்கு, இந்த சோதனையில நான் ஜெயிச்சே ஆகணும்ங்கடா, என் கூட நிப்பேல அப்படின்னு கேட்க, உனக்காக நான் எத்தனை வருஷமானாலும் காத்துக்கிட்டு இருக்கிறது தயாரா இருக்கிறதா சொல்றாப்ல யாரு, ஹீரோயின். அப்புறம் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே போன் பண்ணி நம்ம ஹீரோவோட அப்பா அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இதுல கூத்து என்னன்னா இவர் மேல ஒரு குற்றம் சுமத்தி இருக்காங்க,
சொல்றதை செய்ய மாட்டிகறான் கட்டளைய ஏத்துக்க மாட்டிகறானே அத விசாரணை பண்றதுக்காக நாளைக்கு ஏதோ விசாரணை குழு அமைச்சிருக்காங்கலாம் அந்த விசாரணை குழுல இவ மேல அந்த குத்தம் நிரூபிக்கப்பட்டா 5 வருஷம் ஜெயில் தண்டனை கூட கொடுக்கலாமா ஒழுங்கா வெளிய போயிரணும் மிரட்டிட்டு போயிருப்பாங்க அப்பையும் அவ நான் விசாரணைய பாத்துக்கறேன்னு இருக்கான் இப்போ தான் நைட் அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது தூக்கம் வராம புரண்டு இரண்டு படுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வருது ஃபிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ ஒரு டீனேஜ் பையனா இருக்கும்போது எப்பவும் போல நைட் சரக்கு அடிச்சிட்டு அப்பா அம்மாவை போட்டு அடிக்க பொறுத்து போன நம்ம ஹீரோ அதுக்கு அப்புறமும் கோவத்தோட வந்து தான் அப்பாவைய போட்டு அடிச்சு அவர்கிட்ட இருந்த துப்பாக்கியை புடிங்கி அவரையே சுட்டு கொல்ல பாப்பான் கடைசி நேரத்துல பாமேன்னு விட்டுருப்பான் அதுவும் ஒரு காரணம் துப்பாக்கியை அவன் தொட மாட்டேன் அப்படின்றதுக்கான காரணம் அடுத்த நாள் விசாரணை நடக்க போகுது ஆனா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட தகப்பேன் அவர் வராரு பழைய யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அவருக்கு நிறைய பதக்கங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதையும் மாட்டிக்கிட்டு வராரு ஜென்ரல பாக்கணுங்கிறாரு ஒரு ரிசப்ஷனிஸ்ட் அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி வெளியே அனுப்புறாங்க முக்கியமான மீட்டிங்ல இருக்கதா சொல்றாங்க கொஞ்சம் அவர்கிட்ட பேசுங்கம்மா அந்த ஜென்ரலுக்கு கீழே தான் நான் ஒரு மிகப்பெரிய போர்லயே இருந்தேன் 4 வருஷம் அவருக்கு கீழே போர் புரிஞ்சிருக்கேன் என் பேரை சொன்னாலே அவருக்கு தெரியும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா என் பையனோட வாழ்க்கை பிளீஸ் அப்படின்னு கேட்க அவங்களும் அந்த மீட்டிங்கையே கூட டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஜென்ரல் கிட்ட போய் பேச ஏதோ ஒரு காரியம் அந்த ஜென்ரல் அந்த தகப்பனுக்கு பண்றாரு என்ன ஏதுன்னு தெரியல அதே சமயம் இந்த பக்கத்துல விசாரணைக்காக கூட்டு போறாங்க விசாரணை நடக்கிற அந்த இடத்துக்குள்ள மிலிட்டரி ஆட்கள் மட்டும் தான் போகணும் அதனால ஹீரோயினை உள்ள அனுப்ப மாட்டேங்கிறாங்க உள்ள விசாரணை ஆரம்பமாகும் போது ஏதோ ஒரு அதிகாரி உட்கார்ந்துருக்காரு அங்கேயும் கேக்குறாங்க என்னப்பா தண்டனையை ஒத்துக்கிட்டு பேசாம வேலையை விட்டு போறியா இல்ல விசாரணை நடந்து அதுக்கப்புறம் நீ குற்றவாளி நிரூபிக்கப்பட்டா 5 வருஷம் ஜெயிலுக்கு போறியா என்ன சொல்ற அப்படின்னு கேட்க நான் எந்த தப்பும் பண்ணல அதனால எனக்கு ஒத்துக்கிறதுக்கு இங்க எதுவும் இல்ல நான் விசாரணையவே சந்திக்க தயார் அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ இதை யாருமே எதிர்பார்க்கல விசாரணை ஆரம்பமாகுது இவங்க தரப்புல ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க உயர் அதிகாரிகள் 3 பேர் சொன்ன உத்தரவை அவன் ஏத்துக்கல இதுதான் குத்தம் இந்த குத்தத்தை அவன் ஒத்துக்கிறானா இல்லையா அதை கேளுங்க சார் அப்படிங்கிறாங்க அதே சமயம் வெளியே ஹீரோவோட அப்பா வராரு ஹீரோயினை பார்த்து நான் பாத்துக்கிறமா ஒண்ணும் பயப்படாதங்கிறாரு கையில ஏதோ ஒரு லெட்டர் வச்சிருக்காரு இதை கொண்டு போய் உள்ள கொடுன்னு ஹீரோயின் என்ன உணர மாட்டேங்கிறாங்க மிலிட்டரிக்காரங்க மட்டும் தான் உள்ள போகணுமா அப்படின்னு சொல்லதுமே வேற வழி இல்லாம நம்ம தகப்பன் உள்ள போக பாக்குறாரு ஆனா அவங்க விட மாட்டேங்கிறாங்க வெளியில இந்த குத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது உள்ள ஹீரோவை விசாரிக்கிறாரு என்னப்பா இவங்க சொல்ற குத்தம் எல்லாம் உண்மையா அவங்க சொல்றதை நீ கேட்க மாட்டேங்கிறியா அப்படின்னு கேட்க ஆமா சார் அவங்க சொன்னதை நான் கேட்கலதான் சார் அப்படிங்கிற அப்புறம் என்ன விசாரணை பண்றதுக்கு நீயே ஒத்துக்கிறிய தம்பி அப்படின்னா இல்ல சார் நான் இந்த மாதிரி விண்ணப்பம் வாங்கும் போது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல சேரதா சொல்லியிருந்தேன் அப்போ கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை துப்பாக்கி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னதுனாலதான் நான் ஃபார்மே அப்ளை பண்ணி உள்ள ஜாயின் பண்ணேன் அதனால அது ஏன் தப்பு இல்ல பத்தாததுக்கு நான் ஒரு உண்மையான கிறிஸ்துவன் கொலை செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கேன் என்னால அதை பண்ண முடியாது அப்படிங்கிற அப்புறம் அதுக்கு பா மிலிட்டரியில ஜாயின் பண்ண அப்படின்னா அவர் அதான் கேக்குறாரு நான் கொலை செய்யத்தான் தயார் இல்லைங்கிறேன் ஆனா என் உசுரை கொடுத்து என் டீம்ல இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு நான் தயாருங்கிறேன் உசுரை எடுக்கிறதுக்கு நான் தயார் இல்ல பட் உசுரை கொடுக்கறதுக்கு நான் உள்ளத்துக்கு படிக்கிறாங்க முதன்மை எடுக்காத ஒரே ஆளு நம்ம ஹீரோ தான் துப்பாக்கியே இல்லாம போயிட்டு இருப்பான் அவன் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவன் அப்படிங்கறத குறிக்கிற மாதிரி ஒரு பிளஸ் சிம்பல் ஒரு கூட்டல் குறி போட்டுருக்கும் அப்படி போயிட்டு இருக்கும்போது வண்டி வரது வழிவிடுங்கன்னு வாங்க வண்டி நிறைய பாத்தீங்கன்னா செத்து போனவங்களோட போனோம் அது அப்படியே கொத்தா தூக்கிட்டு வருவாங்க இதையெல்லாம் பார்த்த இவங்க பயப்படுறானுங்க 1000 பேருக்கு மேல போய் அதுல முக்காவேசு பேர் செத்து போனமாதாங்க திரும்புறாங்க என்ன கொடுமை அதுக்கப்புறம் அங்க ஒரு குடிசை இருக்கும் குடிசையில யாரும் இல்ல அப்படிங்கறத ஊர்ஜிதப்படுத்திட்டு அங்க இவங்க ஒரு கேம்ப் மாதிரி செட் பண்றாங்க ஏற்கனவே முந்தின நாள் இந்த இடத்துல போர் புரிஞ்சுட்டு வந்திருப்பாங்கல்ல அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டா ரொம்பவே கம்மியான ஆட்களை அனுப்பிச்சு சண்டை போடுங்க சொன்னா எப்படி சண்டை போடுறது அது மட்டும் இல்லாம மேல ஏறி போய் ஒரு மலை உச்சியில நம்ம சண்டை போடணும் மலை உச்சியில அந்த பக்கத்துல ஏகப்பட்ட சுரங்கப்பாதைகள் இருக்கு அந்த சுரங்கப்பாதையில இருந்து முது முது முதுனு வரானுங்க அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப சேஃபா பெரிய பெரிய கன்ஸ் எல்லாம் ஊண்டிட்டு கட்டடமெல்லாம் கட்டி அதுக்குள்ள இருந்து சுடுறாங்க நரகம் அப்படிங்கிறாப்ல ஏற்கனவே சண்டை போட்டவங்க
அதுக்கப்புறம் இவங்களும் அந்த சண்டை போடக்கூடிய அந்த இடத்துக்கு போறாங்க மலை உச்சி அந்த உச்சியில இருந்து கீழேயும் மேலேயும் ஏறி போய் வர்றதுக்கு வெறும் வலை மாதிரி ஒன்னு கயிறெல்லாம் கட்டி போட்டுருப்பாங்க அதுலதான் ஏறணும் இறங்கணும் இவங்க கரெக்டா அந்த மலை உச்சிக்கு ஏறதுக்கு முன்னாடி யாருக்கோ போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க ரேடியோல ரேடியோல இன்ஃபார்ம் பண்ணதுமே அந்த மலை உச்சியில குண்டு மலையா பொழியுதுங்க எங்க இருந்து பொழியுதுன்னா நம்ம பசங்களோட கப்பல் தான் அந்த கப்பல்ல இருந்து அவங்க சொன்ன இடத்துல குண்டு மலையே பொழியறாங்க இடமே நாஸ்தி ஆகுது ஓகே குண்டு மலை நாங்க பொழிஞ்சிட்டோம் அங்க ஒருவேளை எதிரிகள் இருந்தா செத்துப்பாங்க நீங்க மேல ஏறலாம் அப்படினு கப்பல்ல இருந்து இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருது அதுக்கு அப்புறம் இவங்க மேல ஏறறாங்க மேல ஏறி அப்படியே முன் நோக்கி போயிட்டே இருக்காங்க இவங்க எதிர்பார்த்த மாதிரியே அங்க இருந்த எல்லா பேருமே செத்து போன மாட்டாங்க குண்டு மலையில அங்க அங்க பள்ளமா கிடக்கும் அந்த பள்ளத்துல எல்லாம் நம்ம ஹீரோ உட்பட எல்லாரும் ஒளிஞ்சிக்கிட்டு எதுக்க பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு ஒருத்தன் செத்து போன மாதிரி கிடப்பான் அவன் டப்புனு எந்திரிக்க அவன பார்த்து நம்ம பசங்கள ஒருத்தன் பயப்பட அதே சமயம் அந்த பக்கத்துல எதிரிகள் கிட்ட இருந்து தோட்டாக்கள் பறந்து வருது இவங்களை சும்மா அடிச்சு தம்சம் பண்ணுதுங்க கப்பல்ல இருந்து அவ்வளவு பெரிய குண்டு மலையை பொழிஞ்சும் கூட அதையும் தாண்டி எதிரிகள் இங்க உசுரோட வந்திருக்காங்க நமக்கு தெரிய வருது ஏகப்பட்ட பேர் மேல குண்டு மலையை பொழிறாங்க நிறைய பேர் மூஞ்சில வாயில எல்லாம் குண்டடிபட்டு சாகறானுங்க நிறைய பேரோட உடம்பு அப்படியே தூள் தூளா சேதறி சாகறாங்க அதுல நம்ம திமிரு பிடிச்சு வரப்ப பாத்தீங்களா அவன் ஏற்கனவே செத்து போய் காலே இல்லாம ஒரு பாடி கிடக்கும் அந்த பாடியை எடுத்து ஒரு கவசம் மாதிரி முன்னாடி வச்சுக்கிட்டு சுட்டு தள்ளிக்கிட்டே முன்னோக்கி போயிட்டே இருப்பாங்க இருக்கிற எல்லாருலயுமே இவன் தான் ஃபர்ஸ்ட் முன்னோக்கி போறான் அவனை பார்த்துதான் மித்த எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகி பின்னாடி ஃபாலோ பண்ணி போறாங்க திமிரு பிடிச்சவன் சூப்பரா சண்டை போறாங்க சொல்லக்கூடாது சும்மா சொல்லக்கூடாது அப்புறம் நம்ம பசங்க எல்லாம் நிறைய பேரும் முன்னோக்கி வரும்போது சாகடிக்கப்படுறாங்க அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நாலு ஜப்பான் நாட்டுக்காரனுங்க ஆமா நம்ம எதிரிகள் தான் அவங்க நாலு பேர் எதுக்க வர அவங்க நாலு பேருமே ஒருத்தவன் தீய விட்டு கருக்கியே சாகடிப்பான் அப்புறம் ஒருத்தவன் கூட மல்யுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கும் நம்ம ஹீரோ தான் எதிரி கூட ஒருத்தவங்க கூட ஹீரோ தான் யாரையும் கொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கானே அதனால ஹீரோவை இந்த திமிரு பிடிச்சவன் தான் காப்பாத்துறாங்க என் கூடயே வா அப்படின்னா இவனும் கூடயே போறான் அப்ப ஒரு பாம் அடிக்கும் கீழே விழுவான் செத்துட்டியாடா அப்படின்னு கேட்க இன்னும் சாகலங்கிற அந்நேரம் பார்த்து ஒருத்தவர் குண்டடிபட்டு கால ரத்தம் சொட்ட சொட்ட கஷ்டப்படுவாரு அதுக்கப்புறம் பார்த்தா இல்லங்க காலே இல்ல பெல்ட்ட வச்சு ரத்த போக்க கட்டுப்படுத்திட்டு அவரை இன்னொருத்தவட்ட கொடுத்து காப்பாத்த சொல்லுவாரு ஆனா அவன் பாடியை பார்த்தே இல்ல இன்னும் ஒரு மணி நேரம் தாக்கப்படுகிறது பெரிய விஷயம் தேவையில்லாம மருந்து வேஸ்ட் பண்ணாத வேற யாராவது போய் காப்பாத்துன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு இவன் இவனை விட்டுட்டு போறதுக்கு மனசு இல்ல அதுக்குள்ள அவரு எனக்கு ரெண்டு குழந்தை இருக்கு என் குழந்தைங்க அனாதாயிடும் என்ன காப்பாத்துன்னு சொல்ல இவனும் பரவாயில்ல நான் உன்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அப்படியே அவரை தர 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 தரன்னு எழுதிட்டு போவாங்க எப்படியோ ஒரு வழியா கொண்டு வந்து மலை உச்சில இருந்து கீழே இறங்குவாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல பாட்டி எப்படியாவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போறாங்க இன்னும் எவ்வளவு பேர் முடியுமோ எல்லாருமே காப்பாத்தணும்னு போறான் போய் பார்த்தா ஒருத்தவன் நடுவுல கிடப்பான் அவனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ முன்னாடி போறான் ஐயோ இவன் துப்பாக்கி இல்லாம போறான் அவனை காப்பாத்துறாங்க நம்ம பசங்க ஒரு நாலு பேர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க அடிபட்டவன் இவன் தூக்க கரெக்டா எதிர்நாட்டை சேர்ந்தவங்க ஒரு நாலு பேர் இந்த பக்கம் வர ஹீரோ செத்தான்னு பார்த்தா ஹீரோவை நம்ம பசங்க காப்பாத்துறானுங்க ஹீரோ எப்படியோ அந்த அடிபட்டவனை தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான் எதுக்கு இருந்து குண்டு மலை பொழிஞ்சுகிட்டே இருக்கு அதான் சொல்லுவேன் இல்லையா சேஃபா கட்டி வச்சு நடுவுல ஒரு ஓட்டை வழியா தான் பெரிய மிஷின் கண்ணை வச்சு எல்லாரையும் டப டப டபன்னு சுட்டு தள்ளிக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட லொகேஷன் லேட்டிடியூட் லாங்கிட்யூட் சொல்லுவோம் பாத்தீங்களா அவங்களோட லொகேஷன் இதுதான் அப்படிங்கறத கப்பல்ல இருக்கிற ஆட்களுக்கு போன் பண்ணி சொன்னதுமே ரேடியோல சொன்னதுமே இவங்க எல்லாம் நல்லா சேஃபா ஒளிஞ்சுக்கிறாங்க குண்டு மலை பொழிய போது அதுக்குள்ள நம்ம ஹீரோ அவனையும் காப்பாத்தி இந்த பக்கம் கொண்டு வந்துட்டான் இந்த பக்கத்துல நிறைய பேர் வந்து சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆட்கள்ல நிறைய பேர் சாகுறாங்க நம்ம கிட்டயும் மிஷின் கண் இருக்கும் ஆனாலுமே அந்த கட்டடத்துக்குள்ள சேஃபா இருக்கிறார்கள எப்படி சொல்ல முடியும் கொஞ்சம் திணறாங்க அதனால எவனாவது பாம கொண்டு போய் உள்ள தூக்கி போடுங்கடா அப்படின்னு சொல்ல ஒருத்தவன் முன்னாடி போவாங்க ஆனா அவன் குண்டடிபட்டு செத்து போயிடுறான் அதுக்கப்புறம் பின்னாடியே இன்னொருத்தவர் அந்த பாம எடுத்துட்டு போயிடறா அவர் எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா போய் அந்த பாம போட்டு அந்த இடத்தையே நாஸ்தி பண்றாப்புல சாடிக்கிறான் அப்புறம் நம்ம பசங்க படு வேகமா போய் இன்னும் முன்னோக்கி போய்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா வெற்றியை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க எதிரிகள் மொத முதல் வரானுங்க எல்லாருமே சுட்டு தள்ளிட்டே இருக்காங்க மாத்தி மாத்தி சுடுறதும் சுடு வாங்குறதும் சாகுறதும் சாகடிக்க படுறதும் அப்படின்னு போய்கிட்டே இருக்கு நம்ம பசங்கள ஏகப்பட்ட பேர் அடிபட்டு கிடக்காங்க அவங்க எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ தான் ஒவ்வொரு ஆளா இழுத்துட்டு போய் காப்பாத்துறான் அதுலயும் ஒரு இடத்துல எதிரிகள் பாம தூக்கி போடுவாங்க அந்த பாம விடுச்சா பிரச்சனை எதிரிய ஒத்தவனையே அது மேல படுக்க போட்டு பெருசா சேதாரம் இல்லாம உயரதிகாரி எஸ்கேப் ஆயிடுறாரு அப்புறம் நம்ம பசங்களே நல்ல தீய விடுற கண்ண வச்சிருப்பாங்க இல்ல அந்த கண்ணை கொண்டு போய் ஒரு சேஃபான இடத்துல இருக்க அவங்க எல்லாத்தையுமே உசுரோட எரிச்சு தள்ளுறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ நோத்தன போய் பாக்குறான் அவனுக்கு உசுர் இருக்கு அவனையும் சேஃபா கொண்டு வந்து இறக்கி வர ஒரு வழியா நல்லா முன்னேறி வந்துட்டோம் இதை நம்ம விட்டுறக்கூடாது நல்ல சேஃபான இடத்துல ரெஸ்ட் எடுங்க நைட் ஃபுல்லா நம்ம இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நைட் ஆயிடுது நைட்லயும் பாத்தீங்கன்னா சேஃபா அந்த பதுங்கு குழிலேயே உட்காந்துருக்காங்க நைட்டுக்கு இவங்களுக்கு சாப்பாடு தம்மா துண்டு டப்பால தான் வரும் நம்ம ஹீரோ சாப்பிடறான் பக்கத்துல அந்த திமிர் பிடிச்சவ இருக்கான் அவனை சாப்பிட்டு இருப்பான் என்னடா நீ சாப்பிடலையா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்டா இல்ல அது நான்வெஜ்ல செஞ்சது நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல ரொம்ப வசதியா போச்சுன்னு அதை எடுத்து அவன் சாப்பிட்டுக்கிறான் திமிர் பிடிச்சவன் என்னதான் திமிரா இருந்தாலுமே ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலுமே இப்போ நம்ம ஹீரோவும் நாலஞ்சு பேரை காப்பாத்திட்டான் இல்லையா அதை பார்த்து நம்ம ஹீரோ மேல அந்த கோவம் அவனுக்கு குறைஞ்சிருது ஹீரோட உசுர காப்பாத்தணும்னு சொல்லி இவன் கொஞ்சம் மனப்பா இருக்கான் ஹீரோ கூட ஏ தெரியும் சரி முத நீ கொஞ்ச நேரம் தூங்கு நான் பாத்துக்கிறேன்னு அவர் பாத்துக்கிறாரு அப்ப திடீர்னு கனவு எதிரிகளால கத்தியால குத்தி சாகுற மாதிரி கனவு முடிச்சிடறான் கெட்ட கனவுங்கிற அடுத்த நாள் காலையில விடிஞ்சது தாங்க தாமதம் இந்த மலைகளுக்கு கீழே நிறைய சுரங்க பாதைகள் இருக்கும் அந்த சுரங்க பாதையில இருந்து எறும்பு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொய 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 கொயனு வரானுங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல நூத்து கணக்குல இல்ல ஆயிர கணக்குல வராங்க அதுவும் பதுங்கி பதுங்கி சண்டை போன்ற எண்ணமெல்லாம் இல்லங்க அப்படியே மொது மொது வந்து செத்தவன் ஆனா ஓடி வரவன் எதிரிகள்கிட்ட பக்கத்துல போய் அவங்கள குத்தியே கொள்ளுங்க சுட கூட வேண்டாம் நேரா போய் கதி சண்டை போடுங்கன்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க இவ்வளவு பேர் வரும்போது நம்ம பசங்களால தாக்கு பிடிக்க முடியும்
முடியாது எவ்வளவு தூரம் முன்னேறி வந்தாங்க எல்லாம் வேஸ்ட் எல்லாரும் பின்னோக்கி போங்க பின்னோக்கி போங்கன்னு அந்த சின்ன அதிகாரியும் சொல்ல எல்லாரும் பின்னோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க எதிரிகள் வரத பார்த்தா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தோணுது அப்போ நம்ம உயர் அதிகாரி தான் மறுபடியும் ரேடியோல அந்த பக்கத்துல கப்பல் டீம் கிட்ட பேசுறாங்க எப்பயோ கேட்டையா இன்னும் குண்டு மலைய பொலிய காணோம் தயவு செய்து பண்ணு இல்லனா எங்க டீம்ல இருக்கிற எல்லா பேருமே செத்து போயிடுவோம்னு போன் பண்றாங்க நம்ம பசங்கள ஒருத்தன் தீ எல்லாம் சூப்பரா விட்டு நிறைய பேரை கொல்லுவான் இல்லையா அவனையும் சுட்டு கொண்டுறாங்க வா மாதிரி வெடிச்சு சதுறான் சின்ன அதிகாரி சும்மா சொல்லக்கூடாதுங்க நல்லா தான் சண்டை போறாப்ல ஆனா அவரோட கால்லயும் குண்டு அடிபட்டிருதுங்க அவர்கிட்ட வரேன் சொல்லி ஒருத்தவன் செத்து போறான் நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்கு இப்ப நடந்த அந்த சண்டையில நம்ம ஹீரோ போய் ஒருத்தன் உசுருக்கு போராடிட்டு இருக்க அவனை காப்பாத்தி தூக்கிட்டு போறான் பின்னாடி இன்னும் பாருங்க எவ்வளவு பேர் செத்தாலும் இன்னும் அந்த ஜாப்பனீஸ்காரங்க எதிரி நாட்டுக்காரங்க வந்துகிட்டே தான் இருக்காங்க இவங்களும் பின்னோக்கி போய்கிட்டே இருக்க அதே நேரம் ஒரு இடத்துல இருந்து அவங்கள சாகரிச்சுட்டு தான் போயிட்டே இருப்பாங்க ஃபுல்லாவே ஒரே வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்க முடியாது சுட்டு கொண்டுடுவாங்க அங்கங்க பதுங்கணும் பாதி பேரு பின்னோக்கி போகணும் மீதி பேரு எதுக்க சுடணும் அதுக்கப்புறம் அந்த சுட்ட பாதி பேரு மறுபடியும் பின்னாடி போகணும் அது வரைக்கும் பின்னாடி இருக்கிற ஆட்கள் துப்பாக்கியால சுட்டு இவங்களை சேஃப் பண்ணணும் இப்படி தாங்க போயிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா நம்ம திரும்பி பிடிச்சுப்பேன் அவனே ஒரு பாம் வெடிப்புல பயங்கர ஷாக்ல விழுந்து கிடப்பான் பரவாயில்ல நான் தூக்கிட்டு போறேன் நம்ம ஹீரோ தாங்க அவனை தூக்கி இந்த பக்கம் கொண்டு வருவான் இந்த பக்கம் கொண்டு வந்து செக் பண்ணி பார்த்தா அந்த பாம் வெடிச்ச அந்த போர்ஸ்ல இவன் உடல் உறுப்புகள் உள்ள எல்லாமே கலங்கி போச்சு அவன் அங்க செத்து போயிட்டான் நம்ம ஹீரோ கூட வந்தானே ஹீரோவை காப்பாத்தணும் நினைச்சானே அவன் செத்து போயிட்டானேன்னு வருத்தமா இருக்கு அதே மாதிரி சண்டைக்கு வந்த எல்லா பேருமே வேகமா அந்த மலை உச்சியில இருந்து கீழே இறங்குறாங்க ஏன் இவ்வளவு வேகமா இறங்குறாங்கன்னா எப்ப வேணாலும் குண்டு மலை பொழியலாம்னா எதிர்பார்த்த மாதிரியே குண்டு மலை பொழியுதுங்க கண்ட மாணிக்க மலை உச்சியில விழுது நம்ம ஹீரோ இன்னும் மேலதான் இருக்கா வேணும்னா கீழே இறங்கி வந்து தப்பிச்சு போயிருக்கலாம் ஆனா நம்ம ஹீரோ இங்க எவ்வளவோ பேரு குண்டடிப்பட்டு கிடக்காங்களே தான் டீம்ல இருக்கிற எல்லாரையும் காப்பாத்தணுமே யோசிக்கிறான் அதே சமயம் அந்த குண்டு மலைகளுக்கும் மத்தியிலையும் என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்கன்னு ஒரு சத்தம் குண்டு மலையை கூட பொருட்படுத்தாம நம்ம ஹீரோ அப்படியே உள்ள இறங்குறாங்க அதே சமயம் தப்பிச்சவங்க எல்லாம் கீழே இறங்கியாச்சு அடிபட்டவங்க எல்லாத்தையுமே கேம்புக்கு கூட்டு போறாங்க இவங்களும் அங்க இருந்து கேம்புக்கு போறாங்க போரும்போது எல்லாருமே போக சொல்லியாச்சு ஒரு ரெண்டு பேரை மட்டும் இருக்கு சேஃப்டிக்கு இங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதி அத்தனை பேருமே இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்க பார்த்தா நம்ம ஹீரோ ஒருத்தவனை இழுத்து வந்தான் இன்னும் உசுரோட தான் இருக்கான் அவனை எப்படியா காப்பாத்தணும் இப்போ மலை உச்சில இருந்து கீழே இறக்கணும் எப்படி இறக்குறது ஒருத்தரும் இல்ல ஹெல்ப் பண்றதுக்கு ஹீரோ வேற வழி இல்லாம ஒரு பெரிய கயர் எடுத்து அவங்க எப்படி முடிச்சு போகணும் சொல்லிடுப்பாங்க பாத்தீங்களா அப்போ அவன் ஒண்ணுக்கு பதிலா ரெண்டு முடிச்சு போடுவான் அதே மாதிரி இங்கேயும் போட்டு அடிபட்டவரோட கால் வழியா நல்லா கொண்டு போய் சேஃபா அவரை கட்டி விட்டுட்டு அப்படியே அந்த மரத்துல இந்த பக்கத்துல அவன் கயிறை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி விட்டு மேல இருந்து கீழே அந்த அடிபட்டவரை இறக்கி விடுறாங்க அதே சமயம் கீழே ரெண்டு பேர் நிப்பாங்க பாத்தீங்களா அவங்க பாக்குறாங்க என்னடாது பாடி வருது அப்படின்னு ஓடி போய் அவரை வண்டியில ஏத்துறாங்க அடிபட்டவரை அடுத்து பார்த்தா இன்னொரு பாடி இறங்குது ஆகல இன்னும் உசுரோட தான் இருக்காங்க என்ன ஏகப்பட்ட நம்ம பசங்க இறங்கிட்டே இருக்காங்க எத்தனை பேர் அடிபட்டு கிடக்காங்களோன்னு அவங்களுக்கும் பதட்டம் அதே சமயம் அடுத்த ஆளை காப்பாத்த ட்ரை பண்ணும் போது எதிரிகள் வர அவங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோ ஒளிஞ்சுக்கிறான் இன்னொருத்தர காப்பாக போனா நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே அவனை கழுத்தெடுத்து சாடிக்கிறாங்க ஒரு பத்து பேரு எவன் உசுரோட இருக்கான் எவன் செத்துட்டான்னு செக் பண்ணிட்டே வராங்க குத்தி குத்தி பார்த்து செக் பண்றாங்க அதுல ஒருத்தவர் ஆல்மோஸ்ட் பாதி புதஞ்ச மாதிரி இருப்பாப்ல ஆனா உசுரோட இருப்பாப்ல அவரை காப்பாத்தணும்னா வேற வழி இல்ல அவசரத்துக்கு என்ன பண்ணணும்னா அவர் மேல மண்ணை போட்டு புதஞ்ச மாதிரி மூடி வைக்கணும் அதை நம்ம ஹீரோ செய்யறா கொஞ்ச நேரம் மூச்சுடாம அப்படியே இருந்துட்டு அவனோட கண்ணு மட்டும் தாங்க வெளியே தெரியும் மீதி எல்லாமே மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கும் நம்ம ஹீரோவும் இன்னொரு பணத்தெடுத்து அவன் மேல போட்டுப்பாங்க அந்த செத்துட்டாயலா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க பாத்தீங்களா அவன் திடீர்னு டவுட் பண்றான் இந்த பக்கம் திரும்பி நம்ம ஹீரோ மேல இருக்கிற அந்த பணத்தை ஒரு குத்து குத்துனா நம்ம ஹீரோவோட கையில கூட குத்தி கிழிச்சிருக்கும் ஆனாலுமே சத்தம் போடாம இருப்பாப்ல அதுக்கப்புறம் மண்ணை போட்டு புதைச்ச அவனை காப்பாத்தி தர தரன்னு இழுத்துட்டு போறான் அந்த பக்கம் உயரதிகாரி இன்னொரு அதிகாரியை பார்த்து எங்க பசங்க பத்தாது நிறைய பேர் அடிபட்டு கிடக்காங்க காப்பாத்தணும் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்ல இல்ல எங்க கிட்ட வேற ஆட்களே இல்ல எங்க கிட்ட ஆள் இல்லன்னு சொல்லதான் உங்களையே வர சொன்னோம் எங்களால உதவும் பண்ண முடியாது இருக்கிற டீமை வச்சுதான் நீங்க சமாளிச்சாகணும் சொல்லிடுறாப்ல கையை வச்சிடாப்ல உயரதிகாரி என்ன பண்ணு தெரியாம முழிக்கிறாருங்க தன்னோட பசங்க இன்னும் அங்க நிறைய பேர் செத்து போய் கிடக்காங்களே அவங்கள கூட காப்பாத்த வக்கு இல்லாம இருக்கமேனு வருத்தப்படுறாரு அதே சமயம் நம்ம ஹீரோ ஒவ்வொரு ஆளா காப்பாத்திட்டு இருந்தானா அவன் இப்போ ஒரு சுரங்கப்பாறை பக்கத்துல இருக்கும்போது எதிரிகள் சூழ்ந்துருவாங்க அவங்க கிட்ட இருந்து அவங்க கண்ணுல படாம எஸ்கேப் ஆனு நினைச்சுக்கிட்டு அந்த சுரங்க பாதையிலே உள்ள இறங்கிறாரு ஆனா இந்த சுரங்கம் எதிரிகளோட சுரங்கம் அதுக்குள்ளேயே இறங்கியாச்சு அப்பயும் அவன் அந்த எதிரிகள் சுத்தி பார்த்துட்டு இருக்காங்கல்ல அவங்க சும்மா விடுவாங்க என்ன எதுக்கும் சேஃப்டிக்கு அந்த இடத்துல ஒரு பாம போட்டு விடுவோம்னு பாம போட்டு விட்டு போறாங்க நல்ல வேலை நம்ம ஹீரோ அதுக்குள்ள இந்த பக்கம் வந்துறாரு அதுக்கப்புறம் அது வழியா இன்னும் கொஞ்சம் உள் நோக்கி போறாரு உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு எதிரி நாட்டு வீரன் தூக்குல தொங்கிக்கிட்டு இருப்பான் அவன் செத்துட்டான் அதனால அவனையும் தாண்டி உள்ள போறாரு எதிரிகள் நிறைய பேர் வராங்க சேஃபா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனா ஒளிஞ்சுக்கிட்டு இந்த பக்கத்துல திரும்பினா பக்கத்திலேயே ஒரு எதிரி நாட்டு வீரங்க அவன் உடம்புல குண்டடிப்பட்டிருக்கு ரத்தம் போய்கிட்டு இருக்கு அவன் நம்ம ஹீரோவை பார்த்து பயப்படுறான் எங்க நம்ம ஹீரோ அவனை கொண்டுடுவானோ அப்படின்னு நினைக்கிறான் சத்தம் போட போக சத்தம் கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட அடிபட்ட இடத்துல எல்லாம் இவன் காயத்துக்கு மருந்து போடுறாங்க என்னதான் எதிர்நாட்டு வீரனா இருந்தா கூட அவனும் சாக கூடாதுன்னு நினைக்கிற நினைப்பு இருக்கு பாத்தீங்களா நம்ம ஹீரோ வேற லெவல் அதுக்கப்புறம் ஒரு இன்ஜெக்ஷன் இந்த இன்ஜெக்ஷன் போட்டேனா உனக்கு நல்ல வலியே தெரியாது கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியா போயிடும் அமைதியாரு சொல்லிட்டு ஊசியை போட்டு அவன் ஒரு வழியா அது வழியா மேல ஏறி வெளியே வரான் இன்னும் நிறைய பேரை பிடிச்சி கீழே இறக்கி விடுறாங்க நைட் ஆயிடுது எவ்வளவு பேரை இறக்கி விட்டான்னு கணக்கே இல்ல அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தவன் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அவனையும் நம்ம ஹீரோ எடுத்துட்டு வரான் அடுத்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் இன்னொருத்தன தூக்கிட்டு வரான் அடுத்து ஒருத்தன் ஏகப்பட்ட வேற மேல இருந்து கீழே இறக்கிக்கிட்டே இருக்காங்க கீழே இருக்கிற பசங்களே மிரண்டு போறாங்க எத்தனை பேர் இறங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவுக்கும் நேரம் ஆக 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 அவ உடம்புல இருக்கிற அந்த சத்தம் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அவன் இறக்கி விட்ட நிறைய பேரை கேம்ப் வரைக்கும் தூக்கிட்டு வந்துடுறாங்க அந்த மலை உச்சியில இருந்து எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைச்சேன் இன்னும் நம்ம டீம் அங்க இருக்கா நிறைய பேரை காப்பாத்திட்டு இருக்காங்களே அப்படின்னு இங்க
டாக்டர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது ஒருத்தன் தான் மேல இருந்து இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன், அட நீங்க வேற சார், எவனோ ஒருத்தன் சார், ஒருத்தனா ரெண்டு பேரான்னு தெரியல, நிறைய அடிபட்டவங்களை கீழே இறக்கி விட்டுட்டே இருக்கான். ஒன்னு ரெண்டு அடிபட்ட ஜப்பான் நாட்டுக்காரங்களையே கீழே இறக்கிட்டான், எதிர்காட்டி வீரர்களையே கீழே இறக்கி விட்டுருக்கான். பாவம் அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க வர வழியில அப்படின்னு சொல்றாப்ல அந்த வீரர். நாங்க அங்கதான் போறோம், இன்னும் எத்தனை பேர் இறங்குவாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்களும் போறாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது, நைட்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட பேரை இறக்கி விட்டாரு நம்ம ஹீரோ. ஆனா உடம்புல கொஞ்சம் கூட சத்து இல்ல. ஏதோ ஒரு வழியா நைட்டை முடிச்சுட்டு அடுத்த நாள் பகல் விடியுது, எதிரிகள் இன்னும் ஒன்னு ரெண்டு பேரை தேடி தேடி பார்த்து குத்தி கொண்டுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு இடத்துல வந்தா அங்கதான் நம்ம சின்ன அதிகாரி இருக்காரு. டேய் இன்னும் உசுரோட இருக்கியாடா நீ அப்படின்னு கேக்குறாரு. கால் அடிபட்டு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு வீரன் கத்திக்கிட்டு இருப்பான், அவனோட காலுக்கு ஒரு பெரிய பெல்ட் மாதிரி ஒண்ணு போறாரு. அதிகாரியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, இவரை போய் காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு இவனை தூக்கிட்டு ஓடுறான் ஓடுறான், பயங்கரமா ஓடுறாங்க. அதே சமயம் கேம்ப்ல நம்ம பசங்க தப்பிச்சு வந்தாங்க இல்லையா, அவங்க நிறைய நம்ம டீம்ல அடிபட்டவங்க செத்து போயிட்டாங்க, திரும்ப வரல நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் அடிபட்டு திரும்ப வரதை பார்த்து மிரண்டு போறான். உடனே ஓடி போய் உயரதிகாரியை பார்த்து, அதிகாரி நீங்க உடனே வாங்க கேம்ப்ல வந்து பாருங்க, மெடிக்கலுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறான். இவனும் ஓடி போய் பார்த்தா இவங்க டீம்ல இருந்த ஒரு 50 பேருக்கு மேலங்க அடிபட்டு இங்க வந்திருக்காங்க. என்னையா நடக்கிறீங்க, இவங்க எல்லாம் செத்துட்டோம்ல நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா யார் யாவன் இறக்கி விட்டா அப்படின்னு கேட்டா நம்ம ஹீரோ தாங்கிற ஒருத்தனா அப்படின்னு கேட்க ஆமாங்கிற மிரண்டு போறாரு நம்ம உயரதிகாரி. அதே சமயம் நம்ம ஹீரோ ஒருத்தவனை காப்பாத்தியாச்சு, அடுத்து நம்ம சின்ன அதிகாரியை காப்பாத்த வரணும். அப்படி வரும்போது ஒரு துப்பாக்கி தோட்டா அவனோட தலையிலேயே வந்து குத்துது, அப்படியே பொத்துன்னு நம்ம ஹீரோ விழுவாங்க. அவ்வளவுதான் செத்துட்டான் அப்படின்னு பார்த்தா கரெக்டா ஹெல்மெட் போட்டிருந்தால அந்த ஹெல்மெட்லயே அந்த புல்லட் பட்டிருக்கு, அந்த ஃபோர்ஸ்ல தான் விழுந்திருக்கானே ஒழிய நம்ம ஹீரோ ஒண்ணு சாகல, ஹெல்மெட் மட்டும் தான் டேமேஜ். எவன்டா சுட்டது அப்படின்னு நம்ம சின்ன அதிகாரி செக் பண்ணி பாக்குறாரு. ஒரு ஹெல்மெட்டை தூக்கி போட்டா அவங்க சுடுறானுங்க. அப்ப அவன் எங்க இருக்கான்றத பாத்துட்டு சின்ன அதிகாரி கரெக்டா அவனை சுட்டு கொன்னுட அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சேஃபா இந்த பக்கம் வரான். இப்போ இவரை காப்பாத்துறோம், அதே சமயம் எதிர்நாட்டு வீரர்கள் பக்கத்துல நெருங்கி வரானுங்க. பொறுமையா இவரை காப்பாத்துறதுக்கு வழி இல்ல, வேகமா இங்க இருந்து போயாகணும். இவர் நல்ல கனமா வெயிட்டா இருப்பாப்ல, தூக்கிட்டு போக முடியாது நம்ம ஹீரோவால. அதனால என்ன பண்றாருன்னா ஒரு சாக்கு மாதிரி விரிச்சு அதுல அவரை உட்கார வச்சு நல்லா உட்காந்துக்கங்க, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமா உங்களை இழுத்துட்டே நான் ஓட போறேன், தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தர 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 தரன்னு இழுத்துட்டு ஓடுவாருங்க. அப்படி ஓடும்போது அவர்கிட்ட துப்பாக்கி இருக்கும் இல்லையா, அந்த துப்பாக்கியை வச்சு எதிரில எதுக்க வந்துகிட்டு இருக்கிற எதிரி வீரர்கள் எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிக்கிட்டே அவர் வருவார். இவன் திரும்பி பார்க்காம ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டு இருப்பான். ஒரு வழியா மலை உச்சிக்கு வந்தாச்சு, அப்படியே அந்த ரெண்டு முடிச்ச போட்டு அந்த அதிகாரிய மேல இருந்து கீழே தள்ளி விடுறான். கயிறு சர 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 சரன்னு கீழே போகும், ஆனாலுமே கை அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட அவரை கீழே இறக்கி விடுறாங்க. ஒரு வழியா அவரை கீழே விட்டாச்சு. இங்க சுட்டு தள்ளிட்டே இருப்பாங்க, அதையும் தாண்டிதான் அவர் அங்க இருப்பாப்ல. அதுக்கப்புறம் அவனே அந்த கயிறு அவன் மேல போட்டுக்கிட்டு மேல இருந்து சர்ன்னு குதிப்பான் பாருங்க, அம்மையா இருக்குங்க. அப்படி குதிக்கும் போது கூட உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஒருத்தவர சேர்த்து தாங்க குதிப்பான். அதே சமயம் ஜப்பான் நாட்டுக்காரனுங்க இந்த மலை உச்சில இந்த பக்கத்துல வந்து துப்பாக்கில சுட பாக்க, கீழே ஆல்ரெடி இறங்கின நம்ம சின்ன அதிகாரி இருக்கிற எல்லாரையும் கண்ணை வச்சு ரெடியா இருங்கன்னு சொல்ல அவங்க எட்டி பார்க்க அவங்க எல்லாத்தையுமே சுட்டு கொண்டுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ தொங்கிட்டு இருப்பான், கூடவே ஒரு வீரர் இருப்பான், அவனையும் காப்பாத்தி இந்த பக்கத்துல கூட்டு வந்துட்டான். கொஞ்ச நேரத்துல இந்த பக்கத்துல இறங்கிடுறான், இருந்தாலும் ஒரு பதட்டம், சுத்தி முத்தியும் பாக்குறான், ஒண்ணு இல்ல. அதுக்கப்புறம் எல்லா வீரர்களும் அந்த பக்கம் இந்த பக்கம் நிக்கும் போது நம்ம ஹீரோ அப்படியே நடுவுல நடந்து வருவாங்க. ஆண்டவட பாக்குற மாதிரி இவனை அந்த பசங்க பாக்குறாங்க, தெய்வத்தை பாக்குற மாதிரி பாக்குறாங்க. நடக்க முடியாம நடந்து வரும்போது அப்படியே அவனை தூக்கிட்டு போவாங்க பாரு, செமையா இருக்கும். அதுலயும் குறிப்பா நம்ம உயரதிகாரி இருக்காருல, அவரே இங்க வந்துருவாரு மேட்டர் கேள்விப்பட்டு. இவனை பார்த்து டே உன்ன போய் நான் அப்படி நினைச்சா தூக்குங்கடா, இவனை எப்படியாவது நம்ம காப்பாத்துடா தூக்குங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோவை வேகமா தூக்கிட்டு நடக்காம அவன் அப்படியே ஒய்யாரமா தூக்கிட்டு வருவாங்க. அப்படி அவன் நடந்து வரும்போது எல்லா பேரோட பார்வையும் இவனை போயா நம்ம கோலைன்னு சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்ப்பாங்க. அவ்வளவு பேரை நம்ம ஹீரோ காப்பாத்திருக்கான். இந்த பக்கம் வந்தா அவன் உடம்பு ஃபுல்லா ரத்தம், அவன் ரத்தமா இல்ல அவன் தூக்கிட்டு வந்தவங்க ரத்தமானு கூட தெரியல, அந்த அளவுக்கு உடம்பு ஃபுல்லா ரத்தத்துல மூழ்கி கிடப்பான். அப்படியே தண்ணி எடுத்து அவன் மேல கொட்டி அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு முதல்வன் படத்துல நம்ம அர்ஜுன் சாருக்கு பாலாபிஷேகம் பண்ணுவான் பாத்தீங்களா, அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வருது. அடுத்து இவனோட உடம்புல இருக்கிற அங்கங்க காயங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்துக்குமே மருந்து போட்டு நம்ம ஹீரோ யூனிஃபார்ம் எடுத்து மாட்டுவான். அப்படி மாட்டும் போது சுத்தி திரும்பி பாக்குறான், திரும்பி பார்த்தா ஏகப்பட்ட பேரு நம்ம ஹீரோவால காப்பாற்றப்பட்டவங்க எல்லாம் இங்க குத்துயிரும் கொலையுருமா கிடக்காங்க. கை காலு போனாலும் உசுர காப்பாத்திட்டான்ல, அதனாலயே நம்ம ஹீரோவை அவ்வளவு வித்தியாசமா பாக்குறாங்க. அங்கேயும் அந்த திமிர் பிடிச்ச ஒரு ஹீரோ இருக்கான் இல்லையா, அதான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, அவன் எங்கன்னு விசாரிச்சா அவன் செத்துட்டானா, அதை கேட்டது நம்ம ஹீரோ வருத்தப்படுறான், செத்துட்டானே அப்படின்னு வருத்தம். அப்புறம் வெளியே சோகமா உட்காந்துட்டு இருக்கும்போது உயரதிகாரி வராரு, மறுபடியும் அவனை பார்த்து முதல் தடவை உன்னை பார்க்கும்போது வெறும் எலும்பு தோலுமா இருக்க, துப்பாக்கி வேற எடுக்க மாட்டேங்கிற, உன்னை எல்லாம் கூப்பிட்டு போனா எங்க நிறைய பேரை பலி எடுக்கணுமோ நினைச்சா, நீ வந்ததுனால எத்தனை பேரை காப்பாத்திட்ட தெரியுமா, என் ஜட்ஜ்மெண்ட் தப்பா போச்சு, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு கேக்குறாரு. அடுத்து இன்னொன்னு கேக்குறாரு, நான் இப்ப கேக்குறது கொஞ்சம் அதிகம் தான், டூ மச் தான், இருந்தாலும் வேற வழி இல்ல, புதிய வீரர்கள் யாரும் வரல, அடுத்த டீமும் வரல, நம்ம தான் நாளைக்கு சமாளிச்சாகணும், ஆனா நீ இல்லாம நம்ம வீரர்கள் யாருமே நாளைக்கு போக மாட்டாங்க போல, நீ வந்தா அவங்களுக்கு கொஞ்சம் உத்வேகமா இருக்கும், உன்னால முடிஞ்சா நாளைக்கு வரையா அப்படின்னு உயரதிகாரி கேக்குறாரு. இவனும் கண்டிப்பா வரேன் அப்படிங்கிறான். அடுத்த நாள் காலையில நம்ம பசங்க எல்லாம் மலை உச்சிக்கு கீழே இருக்காங்க, மேல ஏறணும். அன்னைக்குன்னு பார்த்து சனிக்கிழமைங்க, நம்ம ஹீரோ ஆக்சுவலா அன்னைக்கு வேலை செய்யக்கூடாது, இருந்தாலும் தன் நாட்டுக்காகவும் தன்னோட வீரர்களுக்காகவும் அந்த ஒரு விஷயத்த அவன் தியாகம் பண்றான். பரவாயில்ல நான் வேலை செய்யறேங்கிறான், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ண போறேன் மன்னிச்சுக்கங்க அப்படின்னு ஆண்டவரை கும்பிடணும் இல்லையா, பைபிளை வச்சு கும்பிடணும் இல்லையா, அந்த வேலையில மும்மரமா இருக்காரு ஹீரோ. அதே சமயம் எங்கடா டீம் அனுப்பிச்சிட்டோம், ஆனா அவங்க மலை உச்சில ஏறாம என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் உயரதிகாரி தவறு பாருல, அவரு போன போட்டு விசாரிக்க, இன்னும் என்ன இலவ கூட்டிக்கிட்டு இருக்கீங்க,
மேல ஏறுங்கடான்னு சொல்ல மேல ஏறல நாங்க எல்லாரும் ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ங்கறாங்க ஒரு வீரனுக்காக நீங்க எதுக்கு வெயிட் பண்றீங்க அவர் இப்படி என்னதான் பெருசா கிழிச்சிட்டு இருக்கா அப்படிን கேட்டா சாமி கும்பிட்டு இருக்காரு அவர் சாமி கும்பிட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் நாங்க மேல ஏறுவோம் ஏனா எங்க எல்லாருக்கும் அவன்தான் சாமின்னு சொல்ல அத கேட்ட நம்ம ஹீரோக்கு எப்படி இருக்கும் அவனும் சாமி கும்பிட்டு இந்த பக்கம் திரும்புவான் மேல ஏறிறதுக்கு தயாரா இருக்கான் அவ கூட இருக்கான் அப்படிங்கற நினைப்பே நம்ம வீரர்களுக்கு வீரத்தை கொடுக்குது எந்த கோளை வந்தா நாங்க சண்டை போட முடியாது நம்ம உசுருக்கு ஆபத்து நினைச்சாங்களோ அந்த கோளைக்காக ஒரு படையே இங்க காத்து கிடக்கு எப்படி இருக்கு நம்ம ஹீரோக்கு ஹீரோவும் மேல களத்துல இறங்கறான் நம்ம பசங்க எல்லாம் அப்படியே படு வேகமா சண்டை போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க எதிரிகளை எரிச்சு தள்ளிக்கிட்டு வேக வேகமா போயிட்டே இருக்காங்க ஒரு வழியா அந்த சுரங்க இருக்கு இல்லையா அந்த பாதை வரைக்கும் நெருங்கி வந்தற சுரங்க பாதைக்குள்ள உறாய பாரு பெரிய நெருப்ப சுரங்க பாதை இல்லையா காத்த தேடி அது வாட்டுக்கு நெருப்பு பறந்து போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி நெருப்பு பறந்து வந்துட்டே இருக்கு சுரங்க பாதையில இருந்த எல்லா பேரையும் எரிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கு ரொம்ப ஈஸியா எதிரிகளை கொன்னுறாங்க அதுலயே குறிப்பா ஒரு கோயக்குள்ள இருக்கிற எதிரி வீரர்கள் கையில வெள்ளக்கொடி எடுத்துக்கிட்டு நாங்க சரணடைய போறோம்னு வராங்க சரி சரணடைய வர்றவங்களை சுடக்கூடாது இல்லையா அதனால சுத்தி நம்ம வீரர்களும் சுடாம எல்லாரும் வாங்க முண்டி போடுங்க அப்படினு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சரணடைற மாதிரி வந்து அதுல ஒருத்தன் ரெண்டு குண்ட கையில வச்சிருப்பான் அந்த குண்டை இவங்க மேல வீசி எறிறாங்க அப்போ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி நம்ம ஹீரோ வந்த ஒரு குண்டை அவனோட கையாலேயே தட்டி விடுவான் அது எதிரிகள் பக்கத்துல போய் விழும் அடுத்து இன்னொரு குண்டு அவங்க கால் பக்கத்துல விழுந்திருக்கும் அத அப்படியே காலால எத்தி விடுவான் அதுவும் எதிரிகள் பக்கத்து போகும் எதிரிகள் ஒரு பக்கம் நம்ம பசங்க ஒரு பக்கம் நடுவுல அந்த பாம்பு போய் டப்புனு வெடிக்க அந்த ஃபோர்ஸ்ல நம்ம ஹீரோ தூக்கி எறியப்படுறான் எதிரிகள் எல்லாத்தையும் சுட்டு கொன்னுட்டாங்க ஆனா நம்ம ஹீரோவுக்கு கால்ல அடிபட்டுருது நல்ல வேளைங்க அந்த பாம்பு மட்டும் எத்தலைன்னா நம்ம வீரர்கள் 10 பேர் செத்து போயிருப்பாங்க அவ்வளவு பேரையும் காப்பாத்திட்டாங்க இல்லையா ஒண்ணு இல்ல நாங்க உங்களை காப்பாத்துறோம்னு நம்ம ஹீரோவை ஒரு ஸ்ட்ரெச்சர்ல வச்சு வேகமா கூட்டி போவாங்க அப்படி போகும்போது கூட அவன் என் பைபிளை விட்டுட்டேன் என் பைபிள் வேணும் என் பைபிள் வேணும் சொல்ல அதுக்காக ஒருத்தன் பைபிள் தானே நான் எடுத்துட்டு வரேன் நண்பா அப்படின்னு போறாங்க எதிரிகள் எல்லாம் காலி பைபிளையும் அந்த வீரன் கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போறான் உள்ள இந்த எதிரிகளோட தலைவர் ஒருத்தர் இருப்பார் பாத்தீங்களா ஒரு மொட்டை அவரு சரணடைறதை விட சாகுறதே மேல் அப்படின்னு நினைப்பாங்க அவங்க ஜப்பான் நாட்டுக்காரங்க இல்லையா அவங்க எல்லாம் சாமுராய் வம்சத்தை சேர்ந்தவங்க சாமுராய்கள் எப்படி தற்கொலை பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வீரமான ஒரு தற்கொலை தான் வேணும்னுவாங்க அவங்க தற்கொலையே ஒரு வேற ஸ்டைல்ல இருக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட முண்டி போட்டு அவங்களோட வயித்துக்குள்ள கத்திய வச்சு கிழிச்சு வயிறு அப்படியே கிழிப்பாங்க அதே சமயம் இன்னொருத்தவன் தலையை வெட்டி அவங்கள சாடிப்பாங்க தற்கொலை தான் அந்த மாதிரி தான் இங்கேயும் நடக்குது ஒரு சாமுராயோட வம்சத்துல வந்தவரா இருப்பார் போல அதே மாதிரி செத்து போறாரு அதே சமயம் இங்க பைபிளை கொடுத்து நம்ம ஹீரோவை அப்படியே அந்த ஸ்ட்ரெச்சர்ல மலை உச்சில இருந்து இந்த பக்கத்துல இறக்கி விடுவாங்க பாருங்க ஸ்ட்ரெச்சர்ல அங்க இருந்து கீழே அவர் இறங்கி வரும்போது ஏதோ வானத்துல பறக்குற மாதிரி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுவாருங்க எஸ் படத்தோட எண்டிங்க வந்துட்டோம் ஒரு வழியா நம்ம ஹீரோவும் அந்த வார்ல நல்லா சண்டை போட்டு கால்ல வேற அடிபட்டுருச்சு இல்லையா இதுக்கப்புறமா அவர் போர்லயே இருந்து இன்னும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல கால்ல நல்லா அடிபட்டதுனால நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுறாங்க இவ்வளவு நேரம் நம்ம கதையில ஹீரோவை பார்த்தோம் ஆனா இது எல்லாமே கதை எல்லாம் நிஜம்னு சொன்னேன் இல்லையா அப்ப நிஜ ஹீரோவை நம்ம பார்க்கணும்ல இவர் தாங்க அவர் எவ்வளவு ஒல்லியா இருக்காரு பாருங்க இவர் அன்னைக்கு மட்டும் எத்தனை பேரை காப்பாத்தி மேல இருந்து கீழே இறக்கி விட்டாரு தெரியுமா ஒருத்தன் இல்ல ரெண்டு இல்லங்க மொத்தம் 75 பேரை காப்பாத்தி கீழே இறக்கி விட்டுருக்காரு மனுஷன் எப்படி எவ்வளவு பெரிய விஷயம் அதனாலே அவருக்கு அந்த நாட்டோட மிகப்பெரிய கௌரவத்துக்குரிய விருது மெடல் ஆஃப் ஹானர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விருதை அவருக்கு கொடுத்து கௌரவப்படுத்துறாங்க அடுத்து நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே அவங்க காதலியை எப்படி கல்யாணம் பண்ணாரோ நிஜ வாழ்க்கையில அதையும் காமிக்கிறாங்க அப்புறம் நம்ம ஹீரோ நல்ல வயசார வரைக்கும் நல்லபடியா வாழ்ந்து கடைசியா இப்பதான் 1991 வருஷத்துல தான் மனுஷன் இறந்திருக்காரு இயற்கை மரணம் அதே ஹீரோ இப்ப வயசானவரா கண்ணாடி போட்டுட்டு இருக்காரு பாத்தீங்களா சாகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு பெரிய இன்டர்வியூ கொடுத்துருப்பாப்ல அந்த இன்டர்வியூல வந்த கதை எப்படி அவ்வளவு பேரை நீங்க காப்பாத்துறீங்க அப்படின்னு கேட்டா எல்லா புகழும் இறைவனுக்குங்கிறாரு அது மட்டும் இல்லாம ஒரு 49 பேரை காப்பாத்தி கீழே இறக்கிறதுக்கு பின்னாடி அவரோட உடம்புல சத்து இல்ல அப்பயும் வேண்டிக்கிறாரு ஆண்டவா சத்து கொடு இன்னும் ஒருத்தரை மட்டும் நான் காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை வேண்டிக்கிட்டே ஒருத்தவரை காப்பாத்தி கீழே இறக்கிடுவாரு அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தரை மட்டும் காப்பாத்திடலாம் தம்பு கொடு அப்படின்னு போவாரு இன்னொருத்தவனை இறக்கிடுவாரு அடுத்து இன்னொருத்த மட்டும் இப்படி ஒவ்வொரு ஆளா இன்னும் ஒண்ணு தான் கடைசியா ஒரு 75 பேரை காப்பாத்திருக்காப்ல மனுஷன் மறுபடியும் ஒரு நல்ல படத்துல சந்திப்போம் தேங்க்யூ